ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சத்து மாவு கஞ்சி எப்படி வந்து அரைக்கிறதுன்னு ரெசிபி உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக மாவே கிடைக்கும், எல்லாமே அரைச்சி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது எப்படி க்ளீனாக அரைக்கிறாங்களா என்னன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து சாரான்னு சொல்லிட்டு ஷாப்பில் கிடச்சிது எனக்கு, குவாலிட்டி மேக்ஸ் ஹாப்பினஸ்ன்னு போட்டிருக்கு. ஹெல்த் மிக்ஸு சத்து பொருட்கள் பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காய், பாதாம், முந்திரி, சோயா, கேழ்வரகு, சம்பா கோதுமை, மக்காச்சோளம், கடலை, வேர்க்கடலை, கம்பு, ஜவ்வரிசி, சிகப்பரிசி, வெள்ளைச்சோளம், அப்புறம் பச்சைப்பயிறு, பார்லி, இதெல்லாம் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வறுத்து வச்சுருக்காங்க. பட் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் நம்மளே பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது அவங்க லேஸாக தான் வறுத்துருக்காங்க, க்ளீனாகவும் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்க ஐட்டம்லாம் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அடிஷ்னலாக இது கூட வந்து சில ஐட்டம் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதுவும் நான் என்னென்ட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது ஒன்றுன்னா நம்ம நல்ல ஒரு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாமே ஒன்றாவே அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி, முந்திரியில் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன், பாதாம். ஹலோ அப்படின்னு சேர்த்துக்கான். இதை ராகி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு. நம்ம இவ்வளோ போடுறோம் இல்லையா, ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த முந்திரி அதெல்லாம் ஜாஸ்தின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ போடும்போது அது கரெக்டாக இருக்கும். கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், கொள்ளு. அதுக்கப்புறம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த பச்சைப்பயிறு, பட்டாணி, அதுக்கப்புறம் சின்ன மூக்கடலை இதெல்லாம் கொஞ்சமாக இருந்தது. நான் இதையும் போட்டு வறுத்துட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்லையும் பத்தாது, ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு பாக்கெட்டு. இதில் வந்து நம்ம இன்னும் அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணலாம். பிளாக் அரிசி இருக்கும் இல்லையா, கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இதெல்லாம் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் சிறுதானியம், அதுக்கே வரல மறந்துக்கலாம். சிகப்பரிசி, இதில் லைட்டாக நீங்கள் ஜீரகம் கூட வறுத்து போட்டுட்டிங்கன்னா
நல்லா உங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாப்பாவுக்கு 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த கஞ்சி ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் 6 மாதம் முடிஞ்ச குழந்தை அதுக்கப்புறம் 60 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த கஞ்சியை வந்து குடிக்கலாம். டயட் இருக்கவங்களாம் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும் உங்களுக்கு. பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் கொடுக்காமல் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாலே சூப்பராக அவங்களுக்கு வந்து மதியானம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் தாங்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது சாப்பிட்டோன்னா நல்லா வயிறு ஃபில்லாகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்லா அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்ல ஸ்டாமினா கிடைக்கும் இந்த கஞ்சி குடிக்கிறதுனால. ஸோ இது நீங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அரைச்சி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா நான் ஆற விட்டுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா சில்லுன்னு வந்து ரூம் டெம்பரேச்சர் வரணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க. இது எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் ஆற விட போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:00 தான் ஆகுது. இப்போ நான் இது ஈவினிங் தான் நான் அரைக்க போகிறேன். அது வரைக்கும் இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற விட போகிறேன். ஃபேன் காற்றுல ஃபேன் அடியில் போட்டு விட்டுருங்க. அது பாட்டு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம்.